சபா சார், சொல்லுங்க சார். தேங்க்ஸ்டா சபா. மனசுல இருந்து ஒரு பெரிய பாரமே இறங்குன மாதிரி இருக்கு. கங்க்ராட் சார், இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அப்படிதான் நினைக்கிறேன். சோல்மேட் கிடைச்சதும் மறக்காம கால் பண்ணுங்க. கண்டிப்பா, அப்படி நடந்துச்சுன்னா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். ஓகேடா, கூப்பிடுறேன். பாய். ஹலோ சார், சபாவோட மெடிக்கல் ரிப்போர்ட் இப்பதான் சார் வந்தது. ஆச்சரியமா இருக்கு சார். என்னென்ன வந்திருக்கு சார்? குடிக்கலன்னு போட்டிருக்கு சார். அவன் கதையை நர்ஸ் கிட்டையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இருக்கலாம் சார். செகண்ட்ரோ பாருங்களே அந்த பக்கம் இல்லடா இந்த பக்கம் லெஃப்ட் கார்னரா. என்ன இருந்தாலும் எங்க காயத்ரி போல ஒரு மார்னிங். எல்லோருக்கும் வணக்கம். உட்காருங்க. என்ன எல்லாரும் வேட்டி புடவையில் வந்திருக்கீங்க? எல்லோருக்கும் கல்யாண வயசாச்சுன்னு எனக்கு சொல்லி காட்டுறீங்களோ தெரியல. உங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நான் வருவேன். நீங்கள் எல்லோரும் என்னுடைய குழந்தைகள் தானே. அப்படி உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம், ஒரு நல்ல ஃப்ரெண்டு யாருன்னா, தன் கூட இருக்கிறவன் தப்பான டிசிஷன் எடுக்க போகிறான்னா அவன் தப்புன்றத தப்புன்னு சொல்லணும். ஃபோட்டோஸ் எப்படி தள்ளி தள்ளி நின்னா ஃப்ரெண்டு தானே நினைப்பாங்க. ஆள் கொஞ்சம் நல்லா தாண்டா இருக்கான். டேய், துட்டு பார்ட்டி போல. அப்போ போலீஸ் வேலை? ஒருவேளை பேஷனா? சரி, அழாத. நான் அழுகலையே. அழுகாத மச்சி. நான் அழுகலடா. டேய், அழுகாதன்னு சொன்னன்லடா. நாளைகள வச்சி கஷ்டமா இருக்குடா. என்னடா இப்படி இருக்கா? ஏன்டா ஸ்கூல்ல ஊரறி அவமானப்படும் போது கூட நீ இப்படி அழுது இல்லையாடா? டேய், சும்மா கலக்கறா. நிலைமைய புரிஞ்சுக்காம மச்சி, நீ ஒன்னு புரிஞ்சுக்கணும். நீ உண்மையாவே ஒரு விஷயத்த நேசிச்சேன்னா அதை இந்த உலகமே உனக்கு கிடைக்கிறதுக்காக போராடும். இத நான் சொல்லல.
பவுலோ கோஹெலோ தி ஆல்கெமிஸ்ட்ங்கிற புக்கில் சொல்லியிருக்கேன். வென் யூ ரியலி டிசையர் சம்திங், ஆல் த யூனிவர்ஸ் கன்ஸ்பயர்ஸ் இன் ஹெல்பிங் யூ டு அச்சீவ் இட். நீ எப்படா புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்ச? காயத்ரி அவ ஃபேஸ்புக் போஸ்ட்ல பிடிச்ச புக்கு தி ஆல்கெமிஸ்ட்னு போட்டிருந்தா, அதான் படித்தேன். ஓ அப்படி. படித்த கையோட இந்த டைலாக் அப்படியே மெசேஜும் பண்ண பேசுனா. சூப்பரா, அட்லீஸ்ட் உன் லவ் ஸ்டோரியாவது ஜெயிக்கட்டும். பேசு பேசு. எங்களை பத்தி எங்கடா பேசுறா? உங்களை பத்தி தாண்டா பேசிக்கிட்டே இருக்கா? தீப்தி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா? ஷி இஸ் வெரி கன்ஃபியூஸ்டாமா? நல்லா விசாரிச்சிட்ட மச்சி, ரெண்டு பேருக்குள்ள செட்டே ஆகல, டோட்டலி அவுட் ஆஃப் சிங். டேய் மச்சி நீ நிறுத்து, நீ என்ன சப்போர்ட் பண்ணக்காக என்ன வேணாலும் சொல்லுவேன். இப்படிதான் ஸ்கூல் அஷ்வினோட லவ் கிடையாதுன்னு, இப்போ அவ காலேஜ் மேட்டோட லவ் கிடையாதுங்கிற. அது உண்மைதானே? அவ பெஸ்ட் ஃப்ரெண்டு காயத்ரி தானப்பா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்றா, அப்புறம் எப்படி நம்பாம இருக்க முடியும்? அந்த செட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு கேவலமான ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று சொன்னா பாரு. அதை மட்டும் நீ கேட்ட, இதெல்லாம் ஒரு லவ்வான்னு நீயே கேவலமா கேட்ப. ஃபர்ஸ்ட் இயர் டேட் பண்ணாங்கிறது முக்கியம் இல்லை, சோல்மேட்ஸா இருக்கணும். சும்மா வாடா, ஆண்டவங்களை அடிக்கடி மீட் பண்ண வைப்பா. ஆண்டவன் பண்ணதும் பண்ணாரு, அவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண வச்சிருக்கலாம். அதான் அதான் கடவுளோட திருவிளையாடல், சுத்தி வளர்ச்சி கொடுப்பாரு, கேட்ட உடனே எல்லாம் கிடைக்காது. அதுக்காக அவன் எவ்வளவு சிரமப்படுறான், எவ்வளவு உழைக்கிறான் எல்லாம் பாப்பாரு. டேய் நீ உடனே கிளம்பு, இவ்வளவு நாள் விஷ்ணு போலீஸ் ட்ரைனிங்ல தான் இருந்தானாமா, இப்பதான் திருவண்ணாமலை ஸ்டேஷன்ல எஸ்ஐ சார்ஜ் எடுத்திருக்கானாமா, அவனை போய் பார்த்து என்னன்னு பேசிட்டு வந்துடலாவா. அதெல்லாம் வேணாண்டா. ஏண்டா? ஒருவேளை உண்மையை லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நான் போய் கேட்டு அப்புறம் தீப்தியை தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு. டேய் எல்லா தெரிஞ்ச ராமரே சீதையை சந்தேகப்படும் போது இந்த விஷ்ணுவில் என்ன முறடா? என்னால் எதுக்கு வச்சு அவங்களுக்குள்ள பிரச்சனை? டேய் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கிறனால தான்டா போய் பேசலாம்னு சொல்கிறேன். ஆ சொன்னால் புரிஞ்சுக்கோடா, பேசாமல் எப்படிடா தெரிஞ்சுக்கிறது? சரி தெரிஞ்சுக்கணும்னா வேற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். எப்படி? லவ் மேக்ஸ் யூ டூ கிரேசி திங்ஸ்னு கேள்விதான் பட்டிருக்கேன், இப்பதான் நேர்ல பாக்குறேன். டேய் நல்லா தெரியடா, கரெக்டா சபா. டேய் உன் வாயில இருந்து தீப்தின்ற பேர் தாண்டா நான் ஜாஸ்தியா கேட்டிருக்கேன். சோ கதை சொல்ற ஃப்ளோல தப்பித்தவரி கூட தீப்தின்ற உண்மையான பேர் சொல்லிடாத மாப்பிள. மச்சி நீ கவலையே படாத, என் கதையில அவ பேர் ஈஷா தான். சத்தியமா குடிக்கல சார். வண்டி கிளம்பிருச்சா? ரெடியா இருந்துக்கோ. நான் ரெடி மச்சி, பாத்துக்கிறேன். கூட்டு வந்து சார். ப்ரோ லவ் ஃபெயிலியரா? ஆமாம் சார், 4 வருஷம் சின்சியராக லவ் பண்ணேன். அப்பா அண்ணா, அம்மா அண்ணா, ஜாதினா, கல்யாணம்ண்ணா சொன்ன மாதிரியே வேறு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டார் சார். அண்ணா வண்டி ஓரங்கட்டு. என்ன சார் ஒரே ஒரு லவ் ஸ்டோரி கேட்டு விட்டுட்டீங்க, நாளை எவ்வளோ ஃபெயிலியர் பார்த்தவன். ஃபஸ்ட்டு யார் டேட் பண்ணான்னு முக்கியம் இல்லை சார், அவங்க சோல்மேட்டாக இருக்கிறது தான் முக்கியம். ஏதாவது சொன்னானா? ஏன்பா சார் கேட்குறாருல்ல. பட் நல்லாவே தெரிஞ்சது சார், அவளுக்கு அவனை விட என்ன தான் பிடிச்சிருக்குன்னு. வாட் டு டு, லவ் அவன் தான் ஃபஸ்ட்டு சொன்னான். லவ்னு பண்ணால் அது நீ பண்ண மாதிரி பண்ணணும். ஒன்று மாதிரியே எனக்கும் அவளோட பேரை சொல்லும்போது என் மூஞ்சியில் அந்த சந்தோஷம் தெரியணும். உன் கதையை கேட்டதுக்கப்புறம் ஐ அண்டர்ஸ்டாண்ட். கிளியர்லி இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் பிட்வீன் மீ அண்ட் தீப்தி. இதை இதோடு முடிச்சுக்கிறது தான் அவளுக்கும் எனக்கும் நல்லது. மனசுலேருந்து ஒரு பெரிய பாரமே இருக்கிற மாதிரி இருக்கு. சூப்பர் சார், சோல்மேன் கிடச்சனே மறக்காமல் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக, அப்படி நடந்துச்சுன்னா உனக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அது என்ன எம்பின்னு ஒரு புதுக்கதை விட்ட? ஆமாம் மாப்பிள, அப்படி ஒன்றும் பிளான்லேயே இல்லையே. தீப்தி எனக்கு திரும்பவும் இல்லைன்னு தெரிஞ்சதும் எல்லார் மூஞ்சியும் பார்த்தேன். எனக்காக ஃபீல் பண்ணுறதை பார்த்து அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஹோப் கொடுக்கணும்னு தோணுச்சு. நிஜ வாழ்க்கையில் தான் காதல் சேர்றதில்ல, கதையிலையாவது சேரட்டும்னு
ஒரு பொய்யான கதையை சொன்னேன். ஆனால் இந்த கதையை கேட்டு தான் விஷ்ணு மனசு விட்டு பேசுவான்னு நான் எதிர்பார்க்கல. சரி, ஒரு வழியாக அவனுக்கு தீப்தி செட் ஆகலன்னு புரிஞ்சிட்டான்ல, அதுவே நீ அவனுக்கு பண்ண நல்லது தான். Don't hesitate to stop your friends from committing mistakes. ஃபோட்டோகிராஃபர் வந்திருக்காரு. சரிப்பா, எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். Bye.